வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, வாழ்க நலமுடன். பிளவ ஆண்டு கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் அமரும் குரு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை வழங்கப் போகிறார் என்பதை பார்ப்போம். 2021ஆம் வருடம் குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான் 3 அமர்ந்து நீசம் பெற்று சனியுடன் கூடி சனி கொடுக்கும் நற்பலன்களையும் குரு கெடுத்துவிட்டார். உங்கள் முயற்சிகள் வீண் போயிற்று. சொல்லன துயரங்களை அனுபவித்திருப்பீர்கள். 2022ஆம் வருடம் குரு குபேர குருவாக 4ஆம் இடத்தில் அமர்ந்து வண்டி, வாகனம், சொத்துக்கள் என உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானங்களை தாராளமாக வழங்கப் போகிறார். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியாதிபதி நட்சத்திரமான அவிட்டம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து ஒரு 2 மாத காலத்திற்கு உங்களுடைய கஷ்டங்களை போக்கப் போகிறார். சனியுடன் சேர்ந்து இருந்த குரு பகவான் உங்கள் குடும்பம், வாக்கு, தனம் எல்லாவற்றிலும் ஒரு இரக்கத்தை ஏற்படுத்திவிட்டார். தற்போது கும்பத்தில் அமரும் குரு ஒரு ஏற்றமான வாழ்க்கையை ஏற்படுத்தப் போகிறார். நீங்கள் இதுவரை அடுத்தவர்களுக்கு அடிமையாக வேலை பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள். இந்த குபேர குருவால் உங்கள் நீங்களே இனிமேட்டி முதலாளியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த 7-8 வருடமாகவே ஒரு சுமாரான பலன்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சரியான வயதில் திருமணம் செய்ய முடியவில்லை, ஏகப்பட்ட கஷ்ட சூழ்நிலைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். இனி இந்த கஷ்டங்கள் நீங்கப் போகிறது. சனி 3 உங்கள் முயற்சிக்கு உண்டான அனைத்து பலன்களையும் நல்ல விதமாக உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகளை வழங்கப் போகிறார். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் நற்பலன்களை ஏற்படுத்தும். கடந்த காலங்கள் போல் இல்லாமல் இந்த 2022ஆம் வருடம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு புது பொலிவுடன் காணப்படுவீர்கள். நன்றாக தூக்கம் வரும், உங்கள் செல்வம் உயரும். நீங்கள் இதுவரை தூக்கம் நல்லா இல்லாமல் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பீர்கள். உழைப்பு உழைப்பு என்று மற்றவர்களுக்காகவே உழைத்து கொண்டிருந்தீர்கள். இனி இந்த வருடம் உங்களுக்காக உழைக்கப் போகிறீர்கள். பணம் உங்களுக்காக சம்பாதிக்கப் போகிறீர்கள். அந்த பணம் நீங்கள் உங்கள் சுய தேவைக்காக செலவு செய்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மற்றவர்கள் உங்களை பார்த்தால் மதிக்கும் அளவிற்கு உங்கள் செயல்பாடுகள் இந்த வருடம் இருக்கும். இந்த ஒரு 2022ஆம் வருடம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஒரு பொன்னான வருடமாக அமையும். மகரத்தில் அமரும் சனியும் கும்பத்தில் அமரும் குருவும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறார்கள். 3ஆம் இடத்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை இந்த 2022ஆம் வருடம் முதல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்றாக கிடைக்கும். தன வரவு என்பது உங்கள் முயற்சிக்கு சனி உறுதுணையாக இருப்பார். வீடு கட்டுவது, புதிய தொழில் தொடங்குவது, திருமணம் செய்வது போன்ற சுபகாரியங்களுக்கு நல்ல முறையில் குரு அருள் புரிவார். கும்பத்தில் அமர்ந்த குரு குபேரனைப் போல் செயல்படுவார். எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த 2022ஆம் வருடம் மிக அதிக தனவரவுகள் பெற்று எல்லா ராசிக்காரர்களுமே நன்றாக இருப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானாதிபதியாக குரு வருவதால்
உங்கள் கை நிறைய பணம் இந்த வருடம் நன்றாக இருக்கும், கவலை வேண்டாம். விசாகம் 4 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2022 வருடம் உங்களுக்கு சுய மதிப்பு மரியாதை ஏற்படும். மற்றவர்கள் உங்களை பார்த்தால் வணங்கும் அளவிற்கு உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தனம் வரவுக்கு குறைவிருக்காது. வாழ்த்துக்கள். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2022 வருடம் ஒரு பொன்னான வருடமாக அமையும். நீங்கள் இதுவரை அலைந்து கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் இனி உட்கார்ந்த இடத்தில் கிடைக்கப் போகிறது. உங்கள் அறிமுக பேச்சுக்காக மற்றவர்கள் காத்திருப்பார்கள். வாழ்த்துக்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த 2022 வருடம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் நல்ல முறையில் உள்ளது. பழுதான வண்டிகளை சீர் செய்யலாம். பாக்கி வசூல்கள் ஆகும். கடன் நோய் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக குடும்ப சூழ்நிலை அமையும். வாழ்த்துக்கள். இதுபோல் ஜோதிட சம்பந்தமான அனைத்து பதிவுகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.